என் பேர் சந்தியா நான் பிகாம் சிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன் டியூஷன் எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணது கிடையாது சும்மா கிட்ஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் எந்த கிட்ஸாக இருந்தாலும் யார் வச்சுருந்தாலும் நான் உடனே போய் எனக்கு பார்க்கணும் பேசணும் அப்படின்ற ஒரு கிட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் சும்மா நான் ஈவினிங் டைமில் காலேஜ் போயிட்டு வந்துட்டு சும்மா இருக்கிறப்ப எல்லாரும் பக்கத்தில் குட்டி குட்டி பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப வான்னு சொல்லி சும்மா அவங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுக்கறது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி கொடுப்பேன் அது டிராயிங் நல்லா வரும் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணி அப்படியே அவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது எழுதுறது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு அவங்க எனக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குன்னு தனியாக நோட்டில் கொண்டு வர சொல்லி நான் சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக செட்டாக உட்காந்து பண்ண ஆரம்பித்தது அப்புறம் வீட்டிலலாம் நல்லா பண்ணுறாங்கன்னு டியூஷன் தான் எடுத்துருப்பா நாங்கள் ஃபீஸ் பே பண்ணுறோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கேட்டதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி டியூஷன் அமௌண்ட் வேணால் நான் சும்மாவே நான் சொல்லித்தரேன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டனால கொஞ்சம் சரி அவங்க ஃபீஸ் அவங்களே நாங்கள் தரோம் நீ வந்து டியூஷனாகவே ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னது என் வீட்டிலையே வச்சு தான் நான் சும்மா என்னோடய எனக்கு ஏற்ற மாதிரி இடத்துல கொஞ்சம் வீட்டு வாசல்கிட்ட அந்த மாதிரி சும்மா உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் நல்லா டெவலப் ஆச்சு பட் வந்து ஸ்பேஸ் வந்து பத்தலை எனக்கு வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால ஸ்பேஸ் பற்றாமல் இருந்துச்சு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே கிட்ஸ் இருக்காங்க பட் வந்து பேரண்ட்ஸும் சுத்தமாக படிக்காதவங்க தான் அதனால் எங்கள் வீட்டில் நான் எப்படி ஸ்டெப் எடுத்து படித்து ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சோ எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க அந்த மாதிரி ஆனால் கூட அவங்களோட ஃபேமிலியை அவங்க வந்து சப்போர்ட்டிவாக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களோட தாட்ஸ் வந்து எல்லாமே வந்து படிப்பை தாண்டி நிறைய சொல்லி கொடுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக சேலரி வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட கொடுக்குற ஃபீஸ்லேருந்து என்னால் வந்து அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியாது பட் வந்து அவங்களால எவ்வளோ முடியுதோ அவங்கள கொடுத்தா எனக்கு போதும் பட் வந்து பிள்ளைங்க நல்லபடியாக படித்து அவங்க நிறையா இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை என் பேர் வந்து திவ்யதர்ஷினி நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு வந்து டீச்சர் ஆகணும் ஆசை எனக்கு பிடிக்கும் டீச்சிங்னா இன்னொன்று வந்து ஒரு சாஃப்டான ஜென்டலான டீச்சராக இருக்கணும்னு பிடிக்கும் அப்புறம் இந்த மாதிரி எனக்கு டியூஷன்ஸ்லாம் நான் பெரியாளாகி நான் எனக்கு எடுக்கணுன்ற ஒரு ஆசை அதுக்காகவே நான் வந்து டீச்சர் ஆகணுன்ற எய்மை வந்து எடுத்திருக்கேன் இங்கே வந்து டியூஷன் வந்து கரெக்டாக அக்கா கேட்குறதெல்லாம் சொல்லி தருவாங்க அந்த அக்கா சொல்லி கொடுக்கறது கரெக்டாக மைண்டில் ஃபிட் ஆகும் புரிகிற மாதிரி நல்லா சொல்லி தருவாங்க என் பேர் வந்து சரவணகுமார் நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த அக்காட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டுருக்கேன் ஆனால் இந்த அக்கா டியூஷனுக்கு வந்துருந்து தான் நான் கொஞ்சம் மார்க் கெயின் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என் பேர் கோவேதா கலைஞ்சல்ல குட்டி எங்கே போச்சு கத்துடுக்கா கூடையில் தூங்க போச்சு கத்துடுக்கா எட்டு போதை காலிருந்துச்சு அம்மா வந்து கொஞ்சம் நானே சிரிச்சிடுச்சு என் பேர் கார்த்திகா நாங்கள் பலசரக்கு கடை வச்சுருக்கேன் என் மகளை வந்து சயின்டிஸ்ட் படிக்க வைக்கணும்னு ஆசை என் மகள் ஆனால் அதை படிக்கிறேன்னு சொல்லுது இங்கே வரவும் நல்லா எழுத்து நல்லா இருக்குது படிப்பு ஓரளவு பரவாயில்ல ஆனால் என்ன இடம் தான் பத்தலை பிள்ளையில உட்கார வைக்க அது மட்டும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா போதும் இங்கே உள்ளவங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு போகிறவங்க பெரிய இதுலலாம் யாரும் வேலை பார்க்குறதா இல்லை வீட்டு வேலைக்கு போகிறவங்க கம்பெனி வேலைக்கு போகிறவங்க இப்படி ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க பிள்ளைய நல்லா படித்து பெரிய ஆளாக வருவாங்க ஆனால் இங்கே இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ வணக்கம் என்னோடய பேர் சிவா சிவகிருஷ்ண டிவியில் எம்பி இப்போ எப்படியும் நம்ம இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம்னு சொல்லி உதாரி ஜங்ஷன் சேனலோட சேர்ந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் மாதம் இந்த வாரம் கண்டிப்பாக 23-24 நடத்துகிறோம் அப்போ அந்த டிஸ்கஷன் போகிறப்போ அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் அது அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அவங்க கொஞ்சம் டியூஷன்ஸ் ஏரால் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லையா ஸோ அவங்க அவங்க ஃபேமிலியிலே அவங்க படித்தாதான் அடுத்த ஜென்ரேஷனே டெவலப் ஆகுன்ற ஒரு கன்சிடரேஷன் உள்ள ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டியூஷன் நடத்துறதுக்கு பிரதர் எனக்கு சொன்னாங்க ஸோ சரி டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு 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 பையனுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு யாருக்காக இருந்தாலும் இன்றைக்கி ஃபியூச்சர் வந்து படிப்பு மட்டும்தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ எனக்கு பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ புகாரியோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த நெக்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக ஒரு அகாடமிக் ஃபுல்லாக ஒரு ஒரு 25 பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டியூஷனுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் புகாரிக்கு கூட ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் சிவகிருஷ்ணா டிவிஎஸ்க்கு கொடுத்துருக்கு ஸோ அதே அது போக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்போஷர் இருந்திருக்காது
ஸோ நம்மள மாதிரி ஒரு பிராண்டோட கனெக்ட் ஆகிறப்போ எங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டோ அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு ஒரு குவார்ட்டர் ஒன்ஸ் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் இந்த 20 ஸ்டூடெண்ட்டையும் ஒரு பிராண்டுக்கும் எங்களால் முடிஞ்ச சில ஃபேக்ட்ரிஸ்க்கும் கூட்டி போகலான்ட்ருக்கோம். அப்போ தான் ஒரு சோஷியல் கனெக்டிவிட்டி இருக்கும், பெரிய ரீச் அவங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். அவரும் பிரதரும் புகாரி ரொம்ப நம்புறாப்பில். ஸோ வி வில் சேர்ந்து இன்னும் நிறைய இந்த சொசைட்டிக்கு பண்ணணுன்றது எங்களோட ஆசை. அதை சேர்ந்து செய்வோம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் பிரதர்.